உங்கள் வெற்றியாளர் பரம்பை சிவாஜியின் அன்பான வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம எல்லாம் வாழ வச்சக்கூடிய விஷயம்னா இந்த பஞ்ச பூதங்கள் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடலாம். இன்றைக்கி கல்யாணம் ஆன பிறகு குழந்தைகளுக்காக தவம் பண்ணி அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாகும்போது நம்முடைய பெற்றோர்கள் நிறைய ஒரு இன்னல்களை இப்போ சந்திக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இன்னல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகள் வளர 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 தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் ஆயிடுறாங்க. இப்போ அதுக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதை பற்றி தான் ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ எல்கேஜியில் இருந்து இந்த குழந்தைகள் வந்து எப்படி வளர்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்த எல்கேஜி வந்த உடனே நம்மளுடைய பெற்றோருடைய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா, சே கம்பேர் பண்ணுறது. எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அங்கே படிக்கிறாங்க, இந்த குழந்தை இங்கே படிக்கிறாங்க, அவள் போட்டி போட்டு நம்மளும் அந்த முதல் ஸ்டெப்பு என்னென்னா, அந்த குழந்தைகளுக்காண்டி அங்கே போய் கம்பேர் பண்ணி அந்த ஸ்கூலில் சேர்க்குறது. அப்போ தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவனுக்காக வாழ்கிறது, நமக்காக வாழ்கிற பழக்கமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல முதல் தவறு, ஃபஸ்ட்டு தவறு பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ முதல் ஸ்டெப் என்னென்னா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஏற்றுக்கிறோம், கணவன் மனைவி டெர்மையை ஏற்றுக்கிறோம். சரி, எல்கேஜி சேர்த்தாச்சு, நம்ம கடனை வாங்கி ஏதோ பண்ணி அந்த நல்லா நம்முடைய குழந்தையில சேர்த்தாச்சு. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, மிகப்பெரிய சாதனையாளர்கள், அறிவியலாளர்கள், வெற்றியாளர்கள் எல்லாருமே ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் வந்து தான் படித்தாங்க. அவங்க எந்த டென்ஷனும் கிடையாது. அப்போ நம்ம அந்த அடுத்தவனை கம்பேர் பண்ணி அந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகி, அந்த ஹோம்ஒர்க், அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு விஷயமோ அதை தாண்டி சிலபஸ்ஸு மற்றும்போது அவங்கள வந்து அடிக்கிறோம், துன்புறுத்துகிறோம், திட்டுறோம், நிறைய பண்ணுறோம். அப்போ அந்த பிஞ்சு 1 to 5 வரைக்கும் அந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்க்குன்னா, அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்குது. அப்போ அந்த குழந்தைகள் மேலே நம்ம வெறுப்பாக மாறுறோம், அந்த குழந்தைகள் உங்கள் மேலே வெறுப்பாக மாறுது. அப்போ முதல் 5 எல்கேஜிலேருந்து ஒரு 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்டு அன்படைப்பாங்க. அப்போ இந்த குழந்தைகள் வளர வளர நீங்கள் உங்களுடைய விஷயம் என்னென்னா, உங்களுடைய தாட் என்ன எப்படி இருக்குன்னா, நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தைகளாக நல்லா இருக்குன்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க. அப்போ செய்யும்போது என்னென்ன தவறு பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நீ காமிக்க மாட்டீங்க. குழந்தை என்ன ஆசை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறீங்க. அப்போ அந்த மதிப்பு தெரியாது, குழந்தைகளுக்கு மதிப்பு தெரியாது. அப்போ உடனே வாங்கி கொடுக்காம ஒரு 2 ஒரு வாரம் கழித்து அது மதிப்பை தெரியணும். அதே மாதிரி உங்களுடைய வறுமையை அந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்டைரக்டாக அதை தெரிய வைக்கணும், அந்த வறுமையை தெரிய வைக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையில சின்ன பிள்ளையிலே மண்ணில் விளையாட விடுங்க, கூட்டிகிட்டு போங்க வெளியில், அப்படியே கூட்டிகிட்டு போங்க. கடைகளுக்கு ஒரு ஜாமான் வாங்க போகும்போது அதனுடைய கடைகளுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதன் பிறகு வந்து வெளி பழக்க வழக்கங்களை அந்த குழந்தை கற்றுக் கொடுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்காமல் வெளி பழக்கத்து கற்றுக் கொடுங்க. அதன் பிறகு வந்து வளர வளர அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயற்கையான ஃபுட்டு என்ன இயற்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காய்கறிகள் அதை கொடுங்க. ஃப்ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையில் வாங்கிக்கூடிய இந்த பீஸா மற்றபடி அந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் கொடுக்காதீங்க. இயற்கையான விளைஞ்ச ஃபுட்டு காய்கறி அதை பார்த்து பார்த்து நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த 21 வரைக்கும் தான் உங்கள் குழந்தைகள் வந்து எதை சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய விஷயம் வரும். அதன் பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனாக மாறிடும் உங்களுக்கு வந்து. அப்போ அந்த 15 வரைக்கும் தான் உங்கள் குழந்தைங்க பேச்சு கேட்பாங்க. அப்போ 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. உங்களுக்கு 11 ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ஒரு சிவ தள்ளி போவாங்க. நீங்கள் குழந்தைகள் மேலே ஒரு எரிச்சல் வர்றதும், அந்த குழந்தைகள் மேலே நீங்கள் அவங்க உங்கள் மேலே எரிச்சல் வர்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பாகும். இது எல்லோரும் வீட்லையும் நடந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் பாசமாகவும் அல்லது வெறுப்பாகவும் மாறக்கூடிய காலகட்டம் அந்த 11 ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய வேலையில் சின்ன சின்ன நம்முடைய வேலையில் அவங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் எப்படி அந்த காலத்தில் துணி துவைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தரணும். நேரமாக தூங்கி நேரமாக எழுந்திருக்கிற பழக்கம் சொல்லித்தரணும். காலையில் எழுந்திரிச்சு குழந்தையில படிக்க வைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது அந்த வேலையில் நீங்கள் ஒரு பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சே ஆகணும். உதாரணத்துக்கு கேரளாவில் ஒரு நார்த் இண்டியன் வந்து டைமண்ட் கம்பெனி ஓனர் பையன் வந்து அவருடைய மகனை வந்து எங்கே கேரளாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விளக்கி விட்டார். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எச்சில் கழுவு துடைய அந்த ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேலை வந்து அந்த பிளேட்டை எடுத்து கழுவி அதை க்ளீன் பண்ணது, சரிங்களா? ஒரு மாதம் கழித்து அவருக்கு பணம்னா என்ன, அந்த வறுமைனா என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிய வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் கற்றுக்கிட்டார், வாழ்க்கையினா கற்றுக்கிட்டார். இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணும்னா, அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த சண்டை போடுறது, இந்த குடும்பத்தை பற்றி அப்பா குடும்பத்தை பற்றி அம்மா பேசுகிறது, அம்மா குடும்பத்தை பற்றி அப்பா பேசுகிறது, தவறாக பேசுகிறது. அப்போ ஒரு சாராராக வந்து குறையிலே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து ஒன்று அம்மா பக்கம் நிற்காம அப்பா பக்கம் நிற்கும்போது அதனுடைய வேதனையில் அது மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த பிஞ்சு உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் மிகப்பெரிய விஷயம் மாறும். அப்போ அதுக்கு நாம் முதல்ல வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்போ நீ வரக்கூடிய எல்லாமே இன்றைக்கி இந்த உலகத்தை தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த உலகம் இதுவரைக்கும் கடந்த காலத்து 30 வருஷம் எல்லாத்தையும் இழந்த பிறகு இப்போ நம்ம இந்த ஒரு இயற்கை நமக்கு ஒரு கிருமியை கற்றுக் கொடுத்துருச்சு. பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்ன, அப்போ எதுவுமே கிடைக்காது. அப்போ ஒரே விஷயம் எது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்பும் பாசமும் அரவணைப்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். பணம் கண்டிப்பாக தேவை, ஆனால் நீங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் விதைக்காமல் வேறு எதுவுமே நடக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் ஓனர் வந்து ஒரு ஏன் இந்திய மக்களை வந்து அதிகமாக எடுக்கிறீங்க ஓமா கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, அப்போ ஓமா கேட்டாங்க என்ன காரணம் போது, அப்போ அந்த உள்ள அங்கே அந்த நாட்டில் ஒரே ஒரு பெண்மணி இருந்து சொன்னாங்களாம், எங்கள் நாட்டில் நாங்கள் வளரும்போது அன்பையும் பாசத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து அந்தனுடைய அமெரிக்கன் பிரசிடென்ட் ஓபாமா அந்த சொன்னாங்க, அந்த லேடி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவு முறைகளை கடந்த காலம் எப்படி இந்த நொடி இந்த நிமிஷம் நம்ம எல்லாருமே ஒரு அன்பான உறவில் உங்கள் அக்கா தங்கச்சி உறவை சித்தினா யாரை சொல்லிக் கொடுங்க, அண்ணன் தம்பி உறவை சொல்லிக் கொடுங்க, உங்கள் குழந்தைகள்ட்ட வளரும் போதே ஒரு அன்பாக சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதை குழந்தைகளுக்கு முன்னாடி காமிக்காங்க தயவு செய்து. ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் இது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் மனசில் நீங்கள் சண்டை போட சண்டை போட அது வலுவாக மாறிட்டே இருக்கும். அது 15 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது விசுரூபமாக எடுக்க ஆரம்பிக்கும், அது உங்களுடைய உங்களுக்கு எதிரியாக மாற ஆரம்பிக்கும், அப்பா அம்மாவுக்கு எதிரியாக மாறும், சமுதாயத்துக்கு வந்து. அப்போ ஆறுதல் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துக்கு அந்த குழந்தை போக ஆரம்பிச்சோம். அப்போ நாம் இவ்வளோ நாள் வளர்த்த அந்த குழந்தை ஒரு தவறான பழக்கத்துக்கு ஆண்கள் போயிடுவாங்க, பெண்கள் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஒரு அரவணைப்பு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தேடி போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம குழந்தையில நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான வழிக்கு அது முன்னுதாரணமாக விளங்கிடும். அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைகள் மேலே ஒரு அன்பை செலுத்துங்க, உங்களுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய இயற்கையான இயற்கையை சொல்லிக் கொடுங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உணவை பழக்கி விடுங்க, நல்ல விஷயத்த நல்ல ஒழுக்கங்களும் நல்ல எண்ணங்களையும் விதைங்க, ஒரு ஆன்மீக சிந்தனையை நீங்கள் விதைங்க. விதைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை, சரிங்களா, ஒரு நல்ல பக்குவமாக உங்கள் மேலே அன்பு செலுத்தி அது எந்த சூழ்நிலையுமே ஒரு தவறான பாதைக்கு போகாமல் ஒரு ஒழுக்கமுள்ள எங்கள் அப்பா அம்மா நல்ல விஷயம். அதே மாதிரி எந்த காலகட்டத்துலேயுமே கணவன் மனைவி உறவு வந்து ஒரு புனிதமான உறவு, அதை வந்து சின்ன சின்ன உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், அதை குழந்தைகளுக்கு முன்னாடி தயவு செய்து காட்டாதீங்க. ஒரு தரம் தாழ்ந்தி ஒரு அன்பான வேண்டுகை வைக்கிறேன்னா, இனிமே இந்த வீடியோ யார் எல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் குழந்தைகளுக்காண்டி ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மறந்து, சரிங்களா, ஒரே சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது ஒன்றா படுங்க, அந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லிக் கொடுங்க, சரிங்களா, சின்ன சின்ன கதைகளை சொல்லிக் கொடுங்க, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு வந்து தயவுசெய்து அந்தந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகளாக இருக்கும், ஃபோனை கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளை இன்றைக்கி மிகப்பெரிய கெடுக்கிறது அந்த ஃபோன் தான் இன்றைக்கி வந்து தேவை, நமக்கு வாழ்க்கைக்கு தேவை, ஆனால்
அதையே அந்த குழந்தைக்கு கொடுத்து கெடுத்துறாங்க. அதனால் அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்து தயவு செய்து உங்களால் முடிஞ்ச ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வீடியோ வந்து சேர்க்கணும். எல்லாத்தையும் அன்பை விதைங்க, உங்கள் குழந்தைங்க அன்பாக இருங்க, உங்கள் குடும்பத்து மேலே அன்பாக மாறணும், பாசமாக மாறணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த இறைவன் உங்கள் கூட இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.